பெண்ணை மிக்க பெரியார்களே, சோழர்களே, அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் சுப்ஹான வ தஆலா தன்னுடைய கிருபையை கொண்டு நிசாமுதீன் மர்கஸை எல்லா உலகத்துக்கே மர்கஸாகி இந்த உலகத்தில் அல்லாஹ் ஹிதாயத்தை முடிவாக பரப்புவதற்கு அல்லாஹ் முடிவு செய்து அந்த வேலையோடு அல்லாஹ் நம்ம எழுதி வைத்திருக்கிறானே, இதுக்காக ஒரு தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறோம். இது நம்முடைய விருப்பமோ நம்முடைய திறமையோ அல்லது நமக்கு கிடைத்த சிறப்போ அல்ல, மாறாக இது அல்லாஹுடைய விருப்பம், அல்லாஹுடைய அருட்கொடை, நமக்கு பொறுப்பு. ஏன்னா வேற அல்லாஹுடையது. யாருக்கு அல்லாஹ் பிடிக்குமோ அல்லாஹ் அவங்களுக்கு வேலை வாங்கணும். என்ன வச்சுதான் வேலை வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் அல்லாஹ்வுக்கு இல்லை. என்னுடைய தேவையும் அல்லாஹ்வுக்கு இல்லை. நான் இல்லைன்னா வேலை நடக்காது அப்படியும் இல்லை. அல்லாஹ் என்னையும் உங்களையும் முழு உம்மத்தையும் எல்லாம் பாதுகாப்பானாங்க. அதையெல்லாம் துவா செய்கிறாங்க. ரப்பனா ஃபிர்லனா துரூபனா, யாரெல்லாம் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, இஸ்ராஃபனா ஃபி அம்ரினா, இந்த வேலையில் நாங்கள் செய்த குறையும் நீ மன்னித்தருள்வாயாக, வசபி அத்தனாமனா, எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக. இந்த சமயத்தில் எந்த தடுமாற்றமோ எப்போ வருவோம் யாருக்கும் தெரியாது, அல்லாஹ்வுக்கு தெரியும். எந்த தடுமாற்றம் வந்தால் எந்த வார்த்தை வெளியே வரும் யாருக்கும் தெரியாது, அல்லாஹ்வுக்கு. எந்த வார்த்தை நம்மை வேலை விட்டு தூரமாக்கிறோம் யாருக்கும் தெரியாது, அல்லாஹ்வுக்கு. நமக்கு ஒன்றே ஒன்றுதான், பயந்துகிட்டே இருந்தால் அல்லாஹ் காப்பாற்றும். அல்லாஹ் நமக்கு அந்த பயத்தையும் தருவாங்க. சமையல் பண்ணி பண்ணி பழகி போச்சு, பயம் இல்லாமல் சமையல் பண்ணு வச்சிங்களேன் தப்பு. பயம் செஞ்சு பழகி போச்சு, பயம் இல்லாமல் பயன் பண்ண தப்பு வந்துடும். தாவத்துடைய வேலை செஞ்சு பழகி போச்சு, பயம் இல்லாமல் செஞ்சா தப்பு வந்துடும். அல்லாஹ் சொல்றா, அல்லாவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாவே உங்களுக்கு இனிமை போதிப்பாங்க. நிசாமுதீன் இந்த வார்த்தைகளை சொல்றாங்களோ அல்லாஹ் அந்த வார்த்தையை விலகி தௌஃபீக் செய்வானா. இங்க வைக்கிற ஜோதி இருக்கு, இவ்வளவு பெரிய செலவு, இவ்வளவு பெரிய ஏற்பாடு, இந்த ஜோதி இருக்கு. இது வெறும் வார்த்தைகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அல்ல. ஹஸ்ரத்தி மௌலானா இல்யாஸ் அவர்கள் சொல்லுவாங்க, நான் எத்தனையோ விஷயத்தை நான் விளங்கியிருக்கிறேன், ஆனால் எனக்கு சொல்ல தெரியலன்னு சொல்லுவேன். நான் எத்தனையோ விஷயங்களை சொல்கிறேன், ஆனால் உங்களுக்கு விளங்கலன்னு சொன்னாங்க. வார்த்தைகள் கொஞ்சம்தான், மாறாக இந்த இவ்வளோ பெரிய ஏற்பாடு இருக்குன்னு சொன்னால் எந்த வாழ்க்கையை விரும்பப்படுதோ அல்லாஹ் அந்த வாழ்க்கையை நமக்கு நசீபாக்கணும். வார்த்தைகளை விட எதிர்ப்போ மக்களிடத்தில் வாழ்க்கையில இருக்கும். நீங்க மஸ்ஜித் அகமதியை பத்தி 5 மினிட்டு பேசுங்க, மஸ்ஜித் அகமது செஞ்சு காமிச்சிருங்க, எதுக்கு ஈர்ப்பு மக்கள்? பேசுறது ரொம்ப லேசுதான், செய்கிறது கொஞ்சம்
கொஞ்சம் முயற்சி பண்ணால் அதை லேசாக்கிறோம். கஷ்டம் ஒன்றும் இல்லை. எது கஷ்டமோ அது சொல்லவே இல்லை. இது சொன்னால் அது கஷ்டமே இல்லை. எத்தனை விஷயங்கள் சொல்லும்போது தப்பாக தெரியும், செய்யும்போது அழகாக தெரியும். ஆகையால் இதை அப்படியே கேட்டுட்டு போய் இன்ஷா அல்லாஹ் அமல் செய்யலாமா? இல்லை வெறும் முதாக்கரை அமல் செய்யலாம். முதாக்கரை அமல் செய்யறானே, முதாக்கரை அமல் செய்யறானே, வெறும் வார்த்தைகளை கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொன்னால் வந்து சேர்ந்து முன்னாடியே உங்களுக்கு எத்தனை ஊடகங்கள் மூலமா அதுக்கு எவ்வளோ பெரிய முயற்சி தேவை. அல்லாஹ் நமக்கு அமல் செய்ய தௌஃபீக் செய்வானா? அவங்களுடைய வேதனை, அவங்களுடைய அழுகை, அவங்களுடைய குமுறல், அவங்களுடைய துடிப்பு அது வார்த்தையே கிடையாது. சொன்னாங்க துன்யாவுக்கு தீனுக்கு என்ன வித்தியாசம்னா, துன்யா தகாவுல் சே தீன் தகாவுல் சே தரத்தி கரத்தா. துன்யா வந்து போட்டியை கொண்டு வளருமா, தீன் வந்து உதவியை கொண்டு வளருமா. நீ பாருங்க, ஒரு நாட்டுக்கும் ஒரு நாட்டுக்கும் போட்டி இருக்கு, ஒரு கடைக்கு இன்னொரு கடைக்கு போட்டி இருக்கு. ஏன் தெரியுமா? இவங்க போட்டி போட்டு போட்டி போட்டு போட்டி போட்டி நோக்கி போறாங்க, அழிவை நோக்கி போறாங்க. இனியா முன்னேற முன்னேற என்ன நெருங்குது? தியாமத்தை நெருங்குது. தியாமத்தை என்னது? துனியாவுடைய அழிவு. அப்ப இந்த மக்கள் ஒருத்தர் ஒருத்தர் போட்டி போடுறாங்க. இவர் அவரோட முன்னாடி போறாரு, இவரோட முன்னாடி போறாரு, முன்னாடி போய் முன்னாடி போய் முன்னாடி போய் இருப்பாங்க. ஆக துன்யா அழிவை நோக்கி செல்கிறது. இந்த போட்டி அழிவின் பொருளுக்கு சேர்க்குது. நம்மளும் போட்டி போடாதுன்னு வச்சுங்க. அதுல சொன்னாங்க, துன்யாவில் ஒருத்தர் ஒருத்தர் போட்டி போடுறாங்களே, இந்த போட்டி எந்த ஒரு ஃபசாதை, எந்த ஒரு அழிவை ஏற்படுத்தணுமோ அதை விட பேரழிவு தீன போட்டி வந்து ஏற்படும் சொன்னாங்க. நான் என் தலைமை காட்டு, இவ்வளவு தலைமை காட்டு என்ன அழிஞ்சு போடுறது சொன்னாங்க. தீனுடைய எந்த வேலையா இருந்தாலும் சரி, உங்கள் சொன்ன வார்த்தை எப்படி சொன்னேன், வீரனை எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அந்த வேலையை யார் செஞ்சாலும் சரி, அதுக்கு உதவியாக இருங்க, போட்டியாக இருக்காது. தாவும் செய்யுங்க, தத்தாவும் செய்யாது. போட்டியை கொண்டு யாரோட போட்டி போடுறோமோ அவங்க தான் வளர்வாங்க. என்னெல்லாம் சொன்னாங்க, நீங்கள் தாவத்துறை வேலை செய்வீங்களே, இது கூட நசாராவோடு போட்டி போட்டு நசாரா புரியுதா? புரியல. நசாரான்னு தெரியாது தெரியுமா? நசாராங்க தெரியுமா? நசாராவோட போட்டி போட்டு நீங்கள் தீனுடைய வேலை செய்யாதீங்க அப்படி, நீங்கள் நசாராவோட போட்டி போட்டு தாவத்துறை வேலை செஞ்சா நசராமியே தான் வளரும். இது வளராது, வேலை சில 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 பேர் சில எத்தனையோ மனிதர்கள் வீருடைய பேரால் எவ்வளோ வேலைகள் செய்கிறாங்க. அல்லாஹ் அந்த எல்லா வேலையும் பாதுகாப்பானாங்க, எல்லாத்துக்கும் வளர்ச்சியை தருவானாங்க. யாரோடய போட்டி போடுறோம் சொன்னாங்க,
தீன்ல என்ற வளர்ச்சிகள் ஏற்படுகிறதோ அந்த எல்லா வளர்ச்சிக்கு காரணமே தாவத்தான். ஆகையால் தாயி முகாபில் நீ ஹோதா, நம்ம தான் வளர்த்துட்டோம் மதரசாவை, நம்மதான் வளர்த்துருக்கோம் சாந்தாவை, நம்மதான் வளர்த்துருக்கோம் வீரர் இயக்கங்களை, நம்மின் காரணமா அதை வளர்ந்துட்டு இருக்கு. நம்ம அதுக்கு எதிரியா பார்க்க முடியுமா சொல்லுங்க? எதிரியா பார்க்க முடியும். எப்படி வளர்ந்தோ அந்த மாதிரி எவ்வளவுதான் வெட்டினாலும் பராம வளர்றதா செய்யும். மிகத்தை வெட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி, முடிய வெட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி பொறாமையும் பெருமையும் அதை வெட்டிக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ கொஞ்சம் அடிச்சு வைக்கணும், கொஞ்சம் மிதிச்சு வைக்கணும், கொஞ்சம் கண்ட்ரோலில் வைக்கணும். விட்டா நம்மளை காப்பி ஆகிடும், நல்லா பாதுகாப்பாங்க. சீட்டா ஏன் காப்பிடான போறாம சொன்னாங்க. பொறாமைக்கு எல்லாம் இவ்வளவு பெரிய ஒரு தண்டனையே கொடுத்தான். என்ன பொறாமைக்கு கொடுத்த சினா செஞ்சாங்களா, இவங்களுக்கு சைடு எடுத்து முடிஞ்சு போச்சு. ஒரு குடிச்சாரா அவருக்கு சைடு முடிஞ்சு போச்சு. ஆனால் பொறாமை என்ன, பொறாம என்னன்னு சொன்னா, கொஞ்சம் பொறாமப்பட்ட வச்சுங்களேன் என்னாகும், வாழ்க்கை எல்லாம் செய்த அமல்களை பொறாமை என்ற தீ அப்படியே சாம்பல் அது அவ்வளவு பெரிய தீ. கமா தரக்கு எப்படி விறகை நெருப்பு தின்று விடுகிறதோ, அழித்து விடுகிறதோ, சாம்பலாக்கி விடுதோ, இதே மாதிரி இந்த பொறாமைகள் தீ இருக்குதே வாழ்க்கை பூரா நீங்க கொடுத்த சில்லா, நீங்க கொடுத்த மூணு சில்லா நம்ம போல் நீங்களா, நான் கொடுத்த சில்லா, நான் கொடுத்த மூணு சில்லா, நான் கொடுத்த 5 மாசம், நான் கொடுத்த 4 மாசம், நான் போன 3 நாள் நஷ்ட கஷ்டிலு எல்லாமே ஒருத்தர் பார்த்து பொறாமப்பட்டாங்க சாம்பலா போயிடும். என்ன காரணம் இவ்வளவு பெரிய தண்டனையே பராமரிக்கு, என்ன காரணம்னா இந்த பொறாமைக்காரருக்கால இவர் அல்லாவோட போட்டி போறோம். அல்லாட்ட சொல்றாராம், யாரா நீயே அவருக்கு இந்த நியமத்தை கொடுத்த, அதுக்கு தகுதியானவர் அவர் அல்ல நான் சொல்றேன். எனக்கு என்ன கொடுத்துருவோம், அவருக்கே கொடுத்த. அது மட்டுமல்ல, பொறாமை காட்டுறாரா எனக்கு அது கிடைக்குதோ கிடைக்கலையோ அவருக்கு அது இதான் இவருடைய நோக்கம் உள்ளோம். எப்போ இந்த எண்ணம் வந்ததுவோ அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த மனிதர் அல்லாஹ் வெளியவர் ஆகிய சொன்னாங்க, தரத்தி கருத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்வதை கொண்டு துன்யா போட்டி போடுவதை கொண்டு வளர்கிறது. துன்யாவுடைய வளர்ச்சி அழிவை நோக்கி செல்கிறது. அல்லாஹ் நம்ம அழிவு பாதுகாப்பான. நம்முடைய வளர்ச்சி வந்து நிரந்தரமானதான் அழியக்கூடியதான் சொல்லுங்க. எந்த விஷயங்கள் இங்கு பேசப்படுகிறதோ
எந்த விஷயங்கள் இங்கே சொல்லப்படுதோ இவனை கொண்டு போய் செயல் ரூபமாக சேர்க்கணும் நம்முடைய பொறுப்புன்னு சொன்னாங்க. சேர்க்கலாமா? எப்படி சேர்க்கணும்? செஞ்சுக்கிறாங்க. செய்யும் போது தப்பு வந்தா நல்லா தப்பையும் சரியாகிடுமா? செய்யும் போது தப்பு வந்துச்சுன்னா நல்லா தப்பை இல்லைங்கிறோம், தப்பையும் சரியாகிடுமா? ஆனால் சொல்லும் போது தப்பு வந்தா அது சண்டையில முடியும். ஒரே விஷயத்தை ரெண்டு சகாபாக்கள் ரெண்டுமே வாங்கிட்டாங்க. ரசூல் சாஹப் சொன்னாங்க, நீங்கள் வந்து வேறு அசல் கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. என்னமா போயிட்டே இருந்துச்சு, அசனுக்கு நேரம் ஆயிடுச்சு, மகரி மணிக்க போகுது. அப்போ செல்லா சொன்னாங்க, ரசூல் அசர் தொழுவ சொன்னாங்க, இங்கே தொழுவலாம். ஒரு கூட்டம் சொல்லிடுச்சு, இல்லை இல்லை அசர் அங்கே போய் தொழுவுன்னு சொன்னாங்க, அங்கே போய் தான் தொழுவோம். அசர் தலா வராங்க, சரி எங்கே செய்யணும்? அங்கே போய் தான் தொழுவோம். ஒரு கூட்டம் அசர் தொழுந்துட்டு போயிட்டாங்க, இன்னொரு கூட்டம் அசரை தலா செஞ்சு அசனி மகனையும் சேர்த்து விடுவாங்க. ரசூல் ஆட்டம் சொன்னாங்க, வேறு சொல்லலாம், நாங்கள் அசர் இங்கே தொழுதோம், அவங்க அசர் எங்கே தொழுதாங்க, இது சரியா இது சரியா? சொன்னாங்க, யார் அசர் பொழுது போனது? இவங்க அசத்தும் நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னு சொன்னாங்க. இவங்களை கேட்டாங்க, யார் அங்கே போய் தொழுது? நான் அங்கே போய் தொழுதோம். அசத்தும் நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னு சொன்னாங்க. எங்களுக்கு எது சரி எது சரி? ரெண்டுமே சரிதான். சரி சார், ரெண்டுமே சரி, அவங்க தப்பு இல்லையே. இது சண்டை போன விஷயமே இல்லையே, இது செய்யற விஷயம். இதை கொண்டு போய் அமிர்தமாக கொண்டு போய் சேர குடும்பத்தில் அதே சமயத்தில் சொன்னாங்க, நீங்க சொல்லும் பொழுது உங்களுடைய வார்த்தைகளை ஹிக்மத் என்ற கேப்சூல்ல வச்சு கொடுங்க. பெரியார்கள் விரும்புகிறாங்க, பெரியவங்க சொல்கிறாங்க, சொல்லிட்டாங்க, வித்தியாசம் புரியுதா? புரியுதாங்க வித்தியாசம்? சொல்கிறாங்க, விரும்புகிறாங்க, சொன்னாங்க, சொல்லிட்டாங்க. விஷயத்தை எப்படி சொல்லுங்கன்னா, சொல்லக்கூடியவங்களுக்கு அது ஜீரணிக்கிற அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதே சமயத்தில் சொன்னாங்க, அதுக்காக நீங்கள் வந்து வாய்ப்புகள் சில சமயங்களில் உங்களுக்கு கிடைக்கலாம், அதுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் போகலாம். வாய்ப்புகளை பார்க்காதீங்க, நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டும் பாரு. ஹஜரத் அன்பு அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. அபு சுஃபியான கொள்கை சொன்ன பிறகு அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் நினைக்கும் போது அந்த ஹிதாயத் ஞாபகம் வந்துச்சு, ஆஹா ரசூலுல்லாஹ் செய்யாதீங்கன்னு சொன்னாங்க என்று அந்த வாய்ப்பை தவற விட்டாங்க. இந்த வாய்ப்பை தவற விட்டதுனால அல்லாஹ் உதவி கிடைச்சிருக்கு. கிடைக்கிற வாய்ப்பு முக்கியமா, நம்ம கிடைச்ச ஹிதாயத் முக்கியமா? இல்லைங்க, இப்போ நல்ல வாய்ப்பு இல்லை, இப்பெல்லாம் வரலாம் பார்க்க முடியாது, இப்போ மாத்தமாக செய்வோம், அப்படி மாத்தமாக செய்யாதீங்க, எதை சொன்னாங்களோ அதை செய்யுங்க. இன்னொன்று சொன்னாங்க, ஒரு நேரம் வந்துச்சா, ஒரு நேரம் வந்துச்சு, மக்கள் வாய்ப்புக்காக சொன்ன வார்த்தையை விட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெல்லுங்க சொன்னாங்க, 50 பேரை நிற்க வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு அமீரை முடிவு பண்ணி சொன்னாங்க, பாருங்க நாங்கள் முஸ்லீம்கள் தோல்வி அடைந்தாலும் சரி, வார்த்தைகளை முஸ்லீம்கள் தோல்வி அடைந்தாலும் சரி, எங்களுடைய ஜனாசாக்களை பிணர்ந்தி கழுகுகள் வந்து வட்டமிட்டாலும் சரி, காப்பீர்கள் எங்களுடைய ஜனாசாக்களை அவங்க வந்து ரத்தம் போய் வாழ்களோடு சுற்றிக்கிட்டே வந்தாலும் சரி, நீங்கள் அந்த இடத்தை விட்டு
இறங்கி வர வேணாம்னு சொன்னாங்க. ஆனால் அமிஷனாக சொன்ன மாதிரி அங்கே வந்து தோல்வியும் ஏற்படலை, பிணம் திண்டி கழுக வரலை, சத்தமும் வரலை, ஒன்று வரலை, வெட்டி கட்டுச்சு. உடனே எப்படி வழங்கிட்டாங்க, தோல்வி அடைஞ்சா தான் வரேன்னா சொன்னாங்க, இப்போ என்ன கிடைச்சிருந்தீங்க, அதெல்லாம் போயிடலாம். ஏன்னா இப்போ போனால் வெளிமத்துடைய பொருள் கிடைக்கும். இப்போ இந்த வாய்ப்பு விட்டுட்டோம்னா வாய்ப்பு வாங்க, வாய்ப்பு இப்போ இந்த வாய்ப்பு நான் தவற விட்டோம்னா அவளை கிடைக்காது. இப்போ அங்கே சொல்றாரு, ஏன் இப்போ வாய்ப்பை பார்க்காதீங்க, வார்த்தையை பாருங்க. என்ன சொன்னாங்க அதை மட்டும் பாருங்க. அமீர் சா பேச யாரும் கேட்கல. ஏன்னா அவர் மெயின் அம்மீர் கிடையாது, ஒரு சின்ன கூட்டத்துக்கு அம்மீர், ஒரு ஹல்கா கம்மீரோ இல்லை ஒரு ஜோன் கம்மீரோ இல்லை ஒரு ஸ்டீக் கம்மீரோ, சின்ன அம்மீர் அவர். நீங்க சும்மா அமீர் சா அப்படின்ட்டு அமீர் சாப்பை கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு அவங்க போயிட்டான். அதை சொன்னாங்க, ஒரு சின்ன அமீர், ஒரு இலாக்காவுடைய அமீர், அந்த இலாக்காவுடைய அமீருக்கு மாறு செய்த காரணத்தால் ஒட்டுமொத்த எல்லா முஸ்லீம்களுக்கும் அல்லாஹ் உதவி போயிடுச்சு. எந்த அளவுக்கு சொன்னா அல்லாஹ் வெற்றியை தோல்வியை மாத்தி. அதனால வாய்ப்புக்காக எதிர்பார்க்க கூடாது, என்ன சொன்னாங்க பாருங்க, அதை செஞ்சு காமி உண்மைத்துக்கு. அல்லாஹ் சொன்னதை செஞ்சு காட்டணும், நபி சொன்னதை செஞ்சு காட்டணும், அமீர் சொல்றதையும் செய்து காட்டணும். இன்னும் சொன்னாங்க, மசூராக்கள் உட்காரும்பொழுது, மசூராக்கள் உட்காரும் பொழுது தயவுசெய்து குரலை உயர்த்தி பேசாதீங்க. எப்படி அந்த அமீர் சாப்பிட குரலை மக்கள் உயர்த்திட்டாங்க. அமீர் அமீர் தான் இருங்க, உங்கள் அனுப்பிய சொல்லும் பொழுது பணிவோட சொல்லுங்க, தாழ்வான குரலை சொல்லுங்க. உமர் ரதி அல்லாஹ் அவர்களுடைய குரல் வந்து கொஞ்சம் கணிப்பாக இருக்குமா, ஆனால் உமர் ரதி அல்லாஹ் அவர்களும் மஷூரா லைப்ரரி செல்லும் பொழுது எந்த அளவுக்கு பணிவாக சொல்லுவாங்கன்னா, மக்கள் சொல்லுவாங்கன்னா ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது, சத்தமாக சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. மஷூரா என்பது ஒரு தொழுகை போல, எப்படி தொழுகைக்கு ஒரு வெண்ணியும் இருக்கும், தொழுகைக்கு ஒரு மக்கார் இருக்கும், தொழுகைக்கு ஒரு சுகூன் இருக்கும், அந்த மக்கார மஷூரால பாக்கியா வைங்க. இல்லை மஷூரா விளையாடுங்க, மஷூரால குரல் ஏற்கிறதோ மஷூரால சத்தம் போடுறதோ. நம்ம குரலை உயர்த்தாலும் என்ன அர்த்தம்னா, நான் சொல்றது கேளுங்கன்னா அர்த்தம். அமீர்சார் புரியாமே முடிவு செஞ்சாலும் சரி, அமீர்சார் யார் உதவி இருக்குங்க, நம்ம புரிஞ்சிருந்தாலும் நம்ம உதவி இல்லை, அவருக்கு உதவி. ஆகையால் நீ செய்து உங்க மஷூராவை, உங்க மஷூராக்களை பாதுகாத்துருக்காங்க. அதே மாதிரி மௌலானா அன்சார் சொன்னாங்க, பாருங்க இந்த வேலையில் மனிதர்கள் முன்னேறுவது உயர்வதற்கு இது வந்து அவங்களுடைய வெளிப்படையான திறமைகளை கொண்டு முன்னேறது. அந்தர்க்கி தாக்கத் சே, அந்தர்க்கி மாயா சே. ஆகையாக நீ பார்த்துருப்பீங்க, நபிமார்கள் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த வேலை செய்யறதுக்கு முன்னாடி ஐயாட உதவி தேடினாங்க, துவா செஞ்சாங்க. ஹஜ்ரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு சரியா பேச தெரியாது, பேசுவாங்க ஆனால் திக்கி திக்கி பேசுவாங்க, கொள்ளை வாயிருந்துச்சு. ஆக எல்லாம் துவா செஞ்சாங்க, பால ரப்பிஷ்ரஹ்லி சத்ரி, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை நீ விசாலமாக்குவாயாக, வயசில்லி அம்ரி, யா அல்லாஹ் என்னுடைய காரியத்தை லேசாக்குவாயாக. அதே மாதிரி துவா செஞ்சாங்க, வஹ்லுல் உக்தத்தம் மின் லிஸானி, யா அல்லாஹ் என்னுடைய நாவல் உள்ள முடிச்சுகளை அமிழ்ப்பாயாக. எப்பவும் கௌலி என்னுடைய பேச்சையால நீ புரிய வைப்பாயா, அல்லாட உதவி கேட்டு போனான். ரெண்டு விஷயம்தான், நம்முடைய தாவத்தா இருந்தாலும் சரி, நம்முடைய மஷராவா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் அடிப்படை ரெண்டே விஷயம்தான், ஒன்று அல்லாஹுடைய பயம் வேணும், ரெண்டாவது உண்மை துணி கவலை வேணும்.
பயத்தை கொண்டு மனிதன் முன்னேறிக்கிட்டே போயிடுவான், அல்லாஹ்வால தேர்ந்தெடுக்கப்படுவான். இல்லாட்டி மக்கள் நம்மளை ஏதோ பாராட்டுவாங்க, நமக்கு வந்து கண்ணியை கொடுப்பாங்க, அந்த கண்ணியமோ அந்த பாராட்டோ நம்மளை ஏமாத்திருந்த. ஒவ்வொரு நபியும் இந்த விஷயத்துல பயந்தாங்க. ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நிர்பந்தத்துக்காக சில இடங்களில் பொய் சொல்லலை, பொய் மாதிரி சில விஷயங்கள் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி யார் இந்த சிலைகளை உடச்சது கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, இந்த பெரிய சிலைகள் கேளுங்க அப்படின்னா. இந்த மாதிரி மூணு இடங்களை சொன்னாங்க. ஒரு அரசன் வந்து இந்த மாதிரி அவனுடைய மனைவியை கைப்பற்ற பார்த்தான், அவர் கேட்ட யாருன்னு கேட்டாங்க, இஸ்லாமிய சகோதரின்னு சொன்னாங்க, பொய்யாது. இந்த மாதிரி சில வார்த்தைகள் சொன்னதுக்கே நாளைக்கு மறுமை நாளில் அவங்க ஷபாத் செய்ய முடியாது. அதை சொன்னாங்க, நம்ம எவ்வளோ பயப்படணும் அல்லாஹ். ஒவ்வொரு நபியும் இந்த அளவுக்கு அல்லாஹ் பயந்துட்டு இருந்தாங்க. கண்ணிமிக்குரியார்களே, அல்லாஹுடைய பயம்தான் இந்த இந்த வேலையில் நம்ம முன்னேற வைக்கும். நம்முடைய அனுபவத்தை கொண்டு இந்த வேலை செய்ய முடியாது. எனக்கு அனுபவம் இருக்குது, எனக்கு திறமை இருக்குது, எனக்கு அறிவு இருக்குது, எனக்கு பணம் இருக்குது. ஏன்னா இது இது வந்து அனுபவம் செய்கிற வேலையே இல்லை. ரெண்டு விஷயம், ஒன்று அல்லாஹுடைய பயம், ரெண்டாவது உம்மத்தை பற்றி ரகம், உம்மத்தை பற்றி கவலை. உம்மத்து எங்கே போயிட்டு இருக்கு? உம்மத்துடைய கவலையை உம்மத்துடைய நிலைமையை உணரணும்னு சொன்னால் ரெண்டு விஷயம் தேவை. ஒன்று உம்மத்தில் இறங்கி உம்மத்தை பார்க்கணும். எத்தனை சதவீத மக்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் குளிப்படை கடமை தெரியும்? அதான் சொல்றாங்க, நீ பள்ளியாசல கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ சொல்லி கொடுங்க சொன்னாங்க. என்ன தேவை சொல்லுங்க. நாங்க ஒரு ஜமாத்த போயிடணும், அங்க ஒரு வாலிபரத்தை சந்தி கழிச்சாங்க. பொதுவாக அதான் சொல்லுவாங்க, நீ யார் சந்தித்தாலும் பள்ளிக்கு வேலை கேளுங்க, நீங்களும் அந்த மாதிரி கேட்பீங்க, நல்லா கமல் செய்ய வராங்க. கேட்குறீங்கல்ல, கொடுத்தா வாங்கிக்கிறீங்களா? கேட்கவும் செய்யணும், வசூல் பண்ணவும் செய்யணும், வாங்கவும் செய்யணும். நான் அசலுக்கு பேர் குலாபாத்தில் போனோம், நான் அந்த பையன் கேட்டேன், நீங்கள் பள்ளிக்கு வாப்பான்னு சொன்னேன். அவன் உடனே டைம் பார்த்து சொன்னா 6 மணிக்கு வரேன்னு சொன்னேன். சரி, நாங்கள் போயிட்டோம். அந்த மகளாக என்ன பண்ணாங்க, நாங்கள் 6 மணிக்கு இந்த பள்ளிக்கு போடுங்க, வேறு வேறு பள்ளி போட்டோம். நான் கட்சிங்கன்னு சொல்லி இங்கே சொல்லிட்டாங்க. நாங்கள் அங்கே போயிட்டோம், அங்கே போன மதுரை போயிடுவோம், கிருஷ்ணன் யாராவது சொல்லணும் சொல்லிட்டு வெளியே கிளம்பி போகிறோம். யாரோ ஒரு பையன் நல்லா குளிச்சு ட்ரெஸ் போயிட்டு வந்து அங்கே மாதிரி நிற்கிறான். முஸ்லீமா ஹிந்துவான்னு தெரியல, ஒரு ஓதி பார்க்க வந்துருப்பான்னு நினச்சிக்கிட்டு நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். இங்கேயோ பார்த்த முகமா இருக்கு, அவங்க எங்கேயே பார்த்துருந்தான். துவா முடியாமல் பக்கத்தில் போனால் அதே பையன் தான், கல்கத்தாக்கார பையன். என்ன விஷயம்னா, அவன் 6 மணிக்கு அந்த பள்ளிக்கு போயிருந்தான், போனாங்க ஜமாத்தில். அவங்க விசாரிச்சிருக்க எங்கே போனாங்கன்ட்டு, இங்கே வச்சுட்டாங்க. இங்கே வந்து என்னை படித்து பார்த்துட்ருக்கான், நான் அவனை பார்த்துட்ருக்கிறேன், நான் துபா முடிச்சோட நேராக அவனை விசாரணை செஞ்சு ஜமாத்தை கஷ்டத்தில் போகணும்னு சொல்லிட்டு இவனோட தனியாக கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அவனை பேசிட்டு ஒன்றும் சொல்லலை, எதுவும் பேசலை. ரம்ஜான் ஃபுல்லாக தராவிக்கிறதுன்னு சொன்னான். அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சொல்ல நோம்பு வச்சேன்னு சொன்னான். நான் சொன்னேன், குடிக்கூடிய கடந்து உள்ளாக சொன்னேன். அது இப்போ தான் புதுசாக கேட்குற மாதிரி கேட்டாங்க. குளிப்புடைய கடமை எப்படி குளிக்கணும், இப்படி விளக்கமாக சொல்லி அக்கில் உள்ள முடி எடுத்துடணும், தொப்புளிக்கில் உள்ள முடி எடுத்துடணும், இதெல்லாம் சுத்தத்தில் கட்டப்பட்டது. இவ்வளோ ஒரு 5-10 நிமிஷம் இதை பேசி முடித்த உடனே அந்த பையன் சொன்னால், நீ எப்போ 3 நாள் போவீங்கன்னு கேட்டேன். நான் சொன்னேன், வெளியூர் தரங்க, நாங்கள் இந்த மாதிரி வந்துருக்கோம், நாங்கள் போயிடுவோம். இந்த ஊரில் உள்ள மக்களே 3 நாள் போகிறாங்க, அவங்க கூட போவேன்னு சொன்னோம், அவங்க கூட போக மாட்டேன். ஏன்பா, இது கூட வந்த நீ எப்போ 3 நாள் போய் சொல்லிக்கிட்டு சேர்த்துட்டு வச்சிங்க, என்ன சொல்லி கொடுத்தோம்? உன் அம்சாத சொன்னாங்க, அமீருடைய கவலையை விளங்குங்க, அல்லா நம்ம தௌஃபீக் செய்வானா. அமீருடைய கவலையை விளங்குங்க. இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, உங்களுக்கு எதை நோக்கி போயிட்டு இருக்குது?
நீ பெரிய தத்துவங்களா பேசுறீங்க, அவன் குளிப்படை கிளம்பி தெரியும். இதே மாதிரி ஊர் போயிடணும், ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் போனால் ஒரே ஒரு ஃபேமிலி தான் இருக்கு. அந்த ஒரு ஃபேமிலி ஒரு பள்ளிவாசல், அந்த ஃபேமிலி பார்த்தீங்கன்னா 20 பேர் இருப்பாங்க, ஒரே ஒரு பள்ளிவாசல், அந்த பள்ளிக்குட்டி பார்த்தாலே கவலையாக இருந்துச்சு. சரி, அவங்கள்ட்டையும் போய் எனக்கு கொஞ்சம் உட்கார வச்சு அவங்கள்ட்ட இதே மாதிரி குளிக்குள்ளே கிளம்பி சொல்லிட்டு என் ஃபோனை வச்சுருப்பேன் அங்கே நன்றி. அடுத்தவங்களுக்கு கூட அந்த ஃபோன் ஞாபகம் வந்துச்சு. ஆஹா, ஃபோன் ஞாபகம் தான், ஃபோன் பண்ணால் அவர் எடுத்தார், நீ ஃபோன் எடுத்து வைக்கலாம் அதே சொல்லிட்டு இவங்களுக்கு கஷ்டியெல்லாம் இருந்துச்சு. இல்லை அந்த முஷ்கத்தில் இங்கே வரும் அந்த நிக்கிறார், வந்து ஃப்ரெஷ்ஷாக குளிச்சு நிற்கிறார். பார்த்தா எப்படி தெரியுதுன்னா வாழ்க்கையில் அன்னைக்கு குளிச்சிருக்காரு. நான் குளிச்சுக்கிட்டேன், ஆஹா நம்ம குளிக்குடைய கடமையை சொல்லிட்டு போனோம், குளிச்சுட்டு நிற்கிறாருன்னு சொல்லிட்டு உடனே அவரை கூப்பிட்டு குளிர்ச்சியை சொல்லி கொடுத்தோம். குளிர்ச்சியை சொல்லி கொடுத்தோம். குளிர் செஞ்ச பிறகு இந்த பள்ளியை கலைஞர் சொன்னோம், சென்றைக்காக தொழுவங்க சொன்னோம். பார்த்தா அந்த ஆள் அரை மணி நேரம் கதறி கதறி அழுது பள்ளியாக சொல்லுது. எண்ணி நிற்கிறார்களே, எதை நமக்கு சொல்லப்படுதோ அதை நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா நமக்கு எது வாக்களிக்கப்பட்டதோ அதெல்லாம் நிச்சயமாக செய்யும். நிச்சயமாக சொன்னாங்க, நீங்கள் முஸ்லீம் சொல்ற முஸ்லீம் முஸ்லீம்னா என்ன, நம்ம விருது போடுறதா, நம்ம சோறு போடுறதா, இந்த ஊர் முஸ்லீமே இல்லைங்க. என்ன அர்த்தம் சொல்றாரு அமித்ஷா, அந்த ஊர் முஸ்லீமான ஊர், என்ன முஸ்லீமுங்க, தாமசத்தை பிரிக்கவே இல்லை, இந்த முஸ்லீமா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத், அல்லாஹ்வுடைய உதவி வெற்றி வரும் பொழுது கண்ணியமாக இஸ்லாத்தில் வருவாங்க, சில பேர் கேவலப்பட்டு தீங்க வருவாங்க. அல்லாஹ் காட்சியை பார்க்க தோப்பிக் செய்ய வராங்க. அதான் முஸ்லத்து சொன்னாங்க, இதுக்கு இரவு நம்முடைய அழுகை தேவை. அல்லா நம்ம குரான் ஓதும் டாபிக் செய்வானாங்க. மன்னா சொன்னாங்க, குரானை கொஞ்சம் விளங்கி ஓதுங்க. குரானில் எங்கெல்லாம் நல்லா சொர்க்கத்தை பற்றி சொல்கிறான், இப்போ என்ன இதை சிந்திங்க, நரகத்தை பற்றி சொல்கிறான், அதை ரெண்டு சிந்திங்க. நரகம்னா என்ன, சொர்க்கம்னா என்ன, சாதாரண விஷயமா, விளையாட்டா? 25 நபி அவர் சொல்லுவோம், இத்தனை நபி அதில் வெறும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் பற்றி மட்டும் எல்லாம் சொல்கிறதா, 38 சொல்லுவாங்க. 38 இடங்களில் இப்ராஹிம் 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 சும்மா வாழ்க்கை. அந்த 38 விஷயம் இடத்துலையும் 38,000 விஷயம் அல்லாஹ் குர்ஆனில் கேட்குறான், அஃபலா யதத்தபரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அவங்க குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா, என்ன உள்ளங்கள் பூட்டு போடப்பட்டிருக்கா, செய்கிறாங்களா இன்ஷா அல்லாஹ். ஆகையால் இன்றைக்கி நான் பெரியாக சொன்னது, இந்த விஷயத்தை இங்கே சொல்லப்பட்டதோ இந்த விஷயங்களை கொண்டு போய் அமானிதமாக கும்பத்தை எட்டி வைங்க. அல்லாஹ் அமல் செய்ய தோப்பிக் செய்வானாக. சில அறிவிப்புகள் சொன்னால் ஒரு குறிப்பையில் ஒவ்வொரு 6 வருஷமாக பிறந்தியை ஒன்று சேர்ந்தது. அடுத்த மசோரா தேதி சொன்னால் ஜனவரி மாதம் 27, 28, 29 நிஜாமுதீன் மசோரா இருக்குது. அதுக்கு உங்கள் ஜில்லாவுக்கு கோட்டா கொடுத்துருப்பாங்க, 1, 2 சொல்லி சொல்லியிருப்பாங்க. அந்த அடிப்படையில் பொறுப்புதாரிகள் நிஜாமுதீன் வர்றது சொன்னால் நிஜாமுதீன் முடிஞ்ச பிறகு எப்போது இந்த மசோரா ஜோர் நடக்கும். நேற்று பொறுப்புதாரிகளாக உட்கார்ந்து முடிவு செய்யப்பட்டிருக்கேன்னு சொன்னால் பிப்ரவரி மாதத்தில் இன்ஷால்லா இஸ்திமாக்கள் எல்லா மாவட்டமும் நடக்கும் சார். அதனால் வந்து இன்ஷால்லா இஸ்திமாலே இன்ஷால்லா நிஜாமுதீன் போயிட்டு வந்த விஷயத்தை பற்றி ஒரு நிஜாக்கான செய்வார் என்று முடிவாக இருக்கும் சார். அந்த அடிப்படையில் இஸ்திமாக்கள் முடிவாக இருக்கு, குறித்து கொள்ளுங்கள். முதல் இஸ்திமா வந்து கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நீலகிரி கூடிய இஸ்திமா இன்ஷால்லா.
பிப்ரவரி மாதம் 3rd சனிக்கிழமை காலையில் 9 வந்து ஞாயிற்றுக்கிழமை இஷா வரை ஒவ்வொரு இஸ்திமாவும் 2 ஒரு யோகம். காலையில் 9 ஆரம்பிக்கும், மறுநாள் இஷா தொழிலும் முடியும். முதல் இஸ்திமா பிப்ரவரி 3rd சனிக்கிழமை காலையில் 9 வந்து ஞாயிற்றுக்கிழமை இஷா வரை, 4th இஷா வரை கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு நீலகிரியுடைய இஸ்திமா நடக்கும் சார். 2nd இஸ்திமா 5rd பிப்ரவரி 5rd திங்கட்கிழமை காலையில் 9 வந்து 6rd செவ்வாய்க்கிழமை இஷா வரை திருச்சி பிஹெச்எல் பெரம்பலூர் மாவட்டத்துடைய இஸ்திமா இஷாங்க நடக்கும். பிப்ரவரி மாதம் 5rd காலையில் 9 வந்து திங்கட்கிழமை 9 வந்து 6rd செவ்வாய்க்கிழமை இஷா வரை திருச்சி பெல் பெரம்பலூர் இஸ்திமா நடத்த சார். 7rd புதன்கிழமை காலையில் 9 வந்து 8rd வியாழக்கிழமை இஷா வரை தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் கும்பகோணத்துடைய இஸ்திமா நடக்கும் சார். புதுக்கோட்டை 7rd புதன்கிழமை காலையில் 9 வந்து 8rd வியாழக்கிழமை இஷா வரை பிப்ரவரி மாதத்தில் தஞ்சை திருவாரூர் புதுக்கோட்டை நாகப்பட்டினம் காரைக்கால் கும்பகோணம் இந்த ஜில்லாவுடைய இஸ்திமாக்கள் நடக்கும். 10rd பிப்ரவரி மாதம் சனிக்கிழமை காலையில் 9 வந்து 11rd ஞாயிற்றுக்கிழமை இஷா வரை வேலூர் அரக்கோணத்துடைய இஸ்திமா நடக்கிறாங்க. வேலூர் ஆம்பூர் திருப்பத்தூர் அரக்கோணத்துடைய இஸ்திமா நடக்கிறாங்க. 10rd சனிக்கிழமை காலையில் 9 வந்து 11rd ஞாயிற்றுக்கிழமை இஷா வரை வேலூர் மாவட்டத்தில் இஸ்திமா நடக்கிறாங்க. 12rd திங்கட்கிழமை காலையில் 9 வந்து 13rd செவ்வாய்க்கிழமை இஷா வரை செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் இஸ்திமா நடக்கிறாங்க. 12rd திங்கட்கிழமை காலையில் 9 வந்து 13rd செவ்வாய்க்கிழமை இஷா வரை செங்கல்பட்டுடைய ஜில்லா செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரத்துடைய இஸ்திமா நடக்கிறாங்க. 14rd பிப்ரவரி மாதம் 14rd புதன்கிழமை காலையில் 9 வந்து 15rd வியாழக்கிழமை இஷா வரை தென்னார்காடு மாவட்டம் பாண்டிச்சேரி ஜில்லா விழுப்புரம் ஜில்லா கடலூர் ஜில்லாவுடைய இஸ்திமா நடக்கும். 14rd புதன்கிழமை காலையில் 9 வந்து 15rd இஷா வரை கடலூர் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் பாண்டிச்சேரி மாவட்டம் இஸ்திமா நடக்கும். 17rd சனிக்கிழமை காலையில் 9 வந்து 18rd ஞாயிற்றுக்கிழமை இஷா வரை சென்னை சிட்டியுடைய இஸ்திமா நடக்கும். 14rd சனிக்கிழமை காலையில் 9 வந்து 18rd ஞாயிற்றுக்கிழமை இஷா வரை சென்னை சிட்டியுடைய இஸ்திமா நடக்கும் சார். 19rd திங்கட்கிழமை காலையில் 9 வந்து 20rd செவ்வாய்க்கிழமை இஷா வரை மதுரை திண்டுக்கல் தேனியுடைய இஸ்திமா நடக்கும். 19rd திங்கட்கிழமை காலையில் 9 வந்து 20rd செவ்வாய்க்கிழமை இஷா வரை மதுரை திண்டுக்கல் தேனியுடைய இஸ்திமா நடக்கும் சார். 21rd புதன்கிழமை காலையில் 9 வந்து 22rd தேதி வியாழக்கிழமை இஷா வரை சேலம் நாமக்கல் கரூருடைய இஸ்திமா நடக்கும் சார். 21rd புதன்கிழமை காலையில் 9 வந்து 22rd வியாழக்கிழமை இஷா வரை சேலம் கரூர் நாமக்கலுடைய இஸ்திமா நடக்கும் சார். கடைசி இஸ்திமா இன்ஷாலா 24rd சனிக்கிழமை காலையில் வந்து 25rd ஞாயிற்றுக்கிழமை இரவு வரை திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் கன்னியாகுமரி இஸ்திமா நடக்கிறார். 24rd சனிக்கிழமை காலையில் வந்து 25 ஞாயிற்றுக்கிழமை இஷா வரை திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் தூத்துக்குடி கன்னியாகுமரியுடைய இஸ்திமா நடக்கிறார். இது இஸ்திமாவுடைய தேதி. எல்லா இஸ்திமாவுக்காகவே முதல் இஸ்திமா இன்ஷால்லா கோயம்புத்தூரில், அதாவது திருப்பூருடைய ஜில்லாவுடைய இஸ்திமா, கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு நீலகிரி இஸ்திமா வந்து மங்களத்தில் ஆரம்பிக்கிறாங்க. அதனால் ஜில்லாவுக்கு ஒரு 5 2nd வெள்ளிக்கிழமை பொறுப்புதாரி 5 அங்கே வருவாங்க. சடம் முசாக்கராக்கா நிஜாபுத்தீன் ஜமாத் வந்து சட இஸ்திமா நடத்தி கொடுப்பாங்க. அடுத்தபடியாக இப்போ கல்லூரி, அதாவது நம்முடைய ஸ்கூல் மாணவர்களுடைய இந்த இஸ்திமாக்காக வேண்டி சஃபருக்காக வேண்டி உங்கள் ஜில்லாவில் வந்து மசோரா செஞ்சு 2 தகுதியான நபர்கள் இவங்க இந்த சஃபருக்கு எங்கள் ஜில்லாவில் தகுதியானவங்க வந்து நாங்கள் விரும்புகிறோம்
எங்களுடைய வசூலாட்சியில் நாங்கள் கொடுக்கணும் சொல்லி கொடுங்க. அந்த பழைய ஜில்லா கணக்கு நீங்கள் ஒவ்வொரு ஜில்லாலையும் ரெண்டு நபர்கள் கொடுங்க. இஷாலா மஷ்வாரால் முடிவு செய்யப்பட்டு உங்களுக்கு இஷாலா யார் பேர் முடிவாச்சு என்பது பேர் அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. அவங்க இஸ்திமாவுடைய சப்பாளை கலந்து கொள்ள விஷயம் அடுத்தபடியா இஷாலா தென்த்து மாணவர்களுடைய எக்ஸாமுடைய தேதி வந்துருச்சு. பிளஸ் டூ மாணவர்களுடைய எக்ஸாமுடைய தேதி வந்துருச்சு. இப்போ தன்னுடைய ஸ்கூல் மாணவர்களுடைய வருடாந்திர கடைசி மாணவர்களோடு செய்யும் அதுக்கு மஷூரால் முடிவு செஞ்சுருக்காங்க. இந்த ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் இந்த ஜோடுகளை மாணவர் ஜோடு நடத்துகிறது. அந்த ஜோடுகள் எல்லாமே முழு தமிழ்நாட்டிலையும் ஒரே உருவாக்கையும் நடத்தணும். நாலு உருவாக்கள் ஜோடு நடத்தணும் குறிச்சிக்கணும். இந்த நாலு உருவாக்கையில் தான் கஷ்டியில் கடைசி ஜோடுகள் கல்லூரி மாணவர் ஜோடு இப்படி தான் நடக்கும். அதே மாதிரி ஸ்கூல் மாணவருடைய ஜோடு இந்த உருவாக்கையில் தான் நடக்கும். முதல் அமலிட்ட சொன்னால் முத்தகாப்பு ஆஃபீஸில் இருந்து மஜுவால் அல்லாவுடைய பாதுகாப்பு சிறப்புகளை ஒரு அரை மணி நேரம் படிக்கணும். முத்தக ஆஃபீஸில் இருந்து அல்லாவுடைய பாதுகாப்பு சிறப்புகளை அரை மணி நேரம் படிக்கணும். உலமாக்களை படிக்க வச்சிங்கன்னா அரபு விபாகத்தை வச்சு படிக்கணும். ஒவ்வொரு ஆஃபீஸும் ரெண்டு தடவை படிக்க வைக்கணும். இதை மாதிரி தத்திப்பணும். உலமாக்கள் படிக்கிறது சிறந்த நேரத்தில். ரெண்டாவது மகாமி ஆமாவை பற்றி தெளிவான விஷயங்களை மஸ்ஜிதுக்கு எப்படி நேரம் கொடுக்கணும் அஞ்சவனை பற்றி தெளிவான முறையில் ஒரு குஜாக்கான செய்வாங்க. ரெண்டாவது மூன்றாவது தஷ்கீலுடைய நேரமாக இருக்கிறதுனால தெளிவான முறையில் வேலையுடைய விளக்கங்களை கொடுத்து தஷ்கீலுடைய பேச்சு பேசுவாங்க. மூணாவது என்ன அதில் ஜமாத்துகளை வரும்போது பந்தி செஞ்சு கொண்டு வரணும். அந்த ஜோடு அவங்க அதே மாதிரி ஜமாத்து தஷ்கீல் தப்பத்துக்கு பண்ணி பந்தி செய்யறதுக்காக அவங்க ஹர்த்தா உட்கார வைக்கணும். அந்த பேச்சுக்கு பிறகு பிறகு துகர்க்க பிறகு சிபாத்து குவா இதை மாதிரி தத்தி செஞ்சு கொடுங்க. நாலு உருவாக நினைச்சாங்க. மாணவர்கள் ஜோடில் ஸ்கூல் மாணவர்கள் ஜோடு கல்லூரி மாணவர்கள் ஜோடு மரசாக்கள் தலப்பாக்கள் ஜோடு எந்த ஜோடாக இருந்தாலும் நாம் அவங்களுக்கு இக்கிராம் செய்யணும். நம்மளுடைய சார்பாக எந்தவித டோக்கன்கள் வசூல் இல்லாமல் வருஷத்தில் ரெண்டு தடவை நடக்கும். அந்த ஜோடுகளை அவங்களை கண்ணியப்படுத்தணும். அந்த ஏரியாவுடைய வசூலாக அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருச்சு. அந்த மாதிரி சில தத்தி செய்யுங்க சார். அதனால் உங்களுடைய இந்த மாணவர்கள் ஜோடு இருக்க ஸ்கூல் மாணவர்கள் ஜோடை நடத்துறது எப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஹல்காவுடைய மசூராவுக்கீல மசூரா பண்ணி அந்த ஜோடுகளை நடத்தி கொள்ளுங்க. சபுசாரியோ ஹல்காவோ உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே செஞ்சிருப்பீங்க. அது ஜில்லா எத்தனை இடமோ மசூரா பண்ணி செஞ்சு கொள்ளுங்க. அங்கே உங்களை பொறுப்பு தாண்டி வச்சு. அதே மாதிரி கல்லூரி மாணவர்கள் ஜோடுக்கும் போன தடவை ஜமாத் வந்துச்சு மாநிலத்திலேருந்து. இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் இந்த நாலு உருவாக்கிய ஜோடு செய்யலாம். அந்த அடிப்படையில் ஜோர் நடப்பதற்காக வேண்டி உங்களுடைய இணைப்பு ஜில்லாவில் தக்காசாக்கள் வைக்கப்பட்டு நல்ல மஸ்பூத் ஜமாத்தாக வந்து ஜோடு வைக்கணும். அதுக்கும் அந்த ஜோடும் இன்ஷால்லா ஜனவரிக்கு அதாவது நம்ம இஸ்திமா பிப்ரவரி மாதத்துல தான் இருக்கிறனால கொஞ்சம் முன்னாள் ஏன்னா மே மாதத்துலேயே அவங்களுக்கு செமஸ்டர் வந்துருக்கு. அவங்களுக்கு அவங்க எக்ஸாமெல்லாம் வந்துடும். நீங்கள் ரம்ஜான் இடையில் இருக்குது மார்ச்சில். அதனால் எப்போ அவங்க பொதுவாக இருக்கும் என்பதை யோசிச்சு இன்ஷால்லா மார்ச்சுடைய அந்த பிப்ரவரியுடைய கடைசி 20 மார்ச்சா பிப்ரவரி 20 மார்ச் 10 வரை அது வரையும் நோவுக்கு முன்னால் 15 நாள் யோசிச்சு இன்ஷால்லா தட்டி பண்ணிக்கொள்ளும். இஸ்திமா நடத்தும் இப்போ நடக்கும் இனி தத்தி செஞ்சுக்கொள்ளும். பிப்ரவரி மாதத்தில் நம்முடைய இஸ்திமாக்கள் இருக்கிறனால ஸ்கூல் மாணவருடைய ஜோடும் சரி எந்த ஜோடாக இருந்தாலும் முன்னால் வைக்க முயற்சி பண்ணுவோம் சில வச்சாலா. அதுக்கு மதுசா தலமாக்கலுடைய ஜோடு வருஷத்துடைய கடைசியில் மதுசா தலமாக்கல் ஜோடு சேர்த்துக்காக வேண்டி ஜவாத் மாநிலத்தில் அமைச்சிருக்காங்க இன்ஷால்லா. இந்த ஜவாத் வந்து உங்கள்கிட்ட சில வேலை செய்வாங்க. ஒவ்வொரு ஜில்லாக்கு எந்த தேதியில் வருவாங்க என்பதை சொல்கிறோம். அந்த தேதியில் தான் நீங்கள் ஜோடு வைக்கிறது நல்லது. மாற்றி கேட்காங்க ஏன்னா ஜவாத் இந்த ஜவாத் அந்த தேதியில் வருவாங்க. அதனால் மீதி இன்ஷால்லா போயிட்டு மசூரா செஞ்சு அந்த தேதியில் ஜோடு வைக்கிறதுக்குள்ள எல்லாரும் படம் செய்யும் சரியா இன்ஷால்லா. அதே மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்டில் உள்ள உலமாக்களை மதரசாக்களுடைய நிர்வாகிகளை வச்சு மதரசாக்கு என்ன உழைப்பு செய்து அவங்க ஜோடுக்கு அவங்க செய்வோம் சரிங்க. உங்களுக்கு தெரியும் மதரசாக்கள் இந்த ஜோடுக்கு சேர்றதில்லை. மதரசாக்கு அப்பால வெளியே மஸ்ஜிதுகளில் கொண்டு சேர்க்கப்படணும். வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த ஜோடு வந்து இந்த ஜோடு வந்து கடைசி தஷ்மி ஜோடு அசர் வந்து இஷா வரை சலத்து ஜோ நடக்கும் வியாழக்கிழமை அன்னைக்கு. சபுசாரி உள்ள இடத்துல இல்லாமல் வேறொரு மஸ்ஜிதுகளில் சலந்த ஜோடுகளை செய்யும் சபுசாரி கடந்த வரக்கூடாது. வேறொரு மஸ்ஜித் இரவு தங்குறதும் இல்லை
முடிஞ்சளவு சீக்கிரமா போய் அவங்க போய் சீக்கிரத்துல தத்தி போயிருச்சு. முதல் ஜோடியில் மௌலா அப்துல் ஹமீத் சாப் இல்லாவுடி ஹசரத் இருப்பாங்க, மௌலா மன்சூர் இல்லாஹி சாப் சென்னை, மௌலா ஆதில் சாப் ராம்நாத், மௌலா இஷாதுல்லா சாப் சென்னை, மௌலா நௌஃபல் சாப் கோயம்புத்தூர், மௌலா சதாம் சாப் ஈரோடு, ஹாஜி நஜீர் சாப் கோயம்புத்தூர், மௌலானா அப்துல் சமர் சாப் சென்னை, இன்ஜினியர் சாதிக் சாப் சென்னை. இவங்க இன்ஷா அல்லா முதல் ஜமாத் அமைக்கப்பட்டிருக்கு. இவங்க கொடுக்கப்பட்ட ஏரியா குறிச்சிக்கிறேன். 28ஆம் தேதி டிசம்பர் மாதம் கோயம்புத்தூர் வருவாங்க. 28ஆம் தேதி டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி கோயம்புத்தூர், 4ஆம் தேதி ஜனவரி மாதம் 4-1-24 திண்டுக்கலுக்கு வருவாங்க, 11-1-24 தென்னார்காடு வருவாங்க. தென்னார்காடுக்கு 11ஆம் தேதி இந்த ஜமாத் வருவாங்க விஷால. அடுத்த ஜமாத்தில் மௌலா அப்துல் ரஹ்மான் சாப் திண்டுக்கல், மௌலா ஜக்கரியா சாப் பொள்ளாச்சி, மௌலா இலியா சாப் மேட்டுப்பாளையம், மௌலா ரிவான் சாப் மேட்டுப்பாளையம், மௌலா ஜுபேர் சாப் சத்தியமங்கலம், மௌலா அசார் சாப் பழனி, மௌலா அசார் சாப் தாராபுரம், மௌலா அர்ஷத் சாப் கோயம்புத்தூர், மாஸ்டர் அலாவுதீன் சாப் ஈரோடு. இந்த ஜமாத் இன்ஷால்லா 21 டிசம்பர் 21ஆம் தேதி திருப்பூர் மாவட்டம் வருவாங்க. அதே டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி தென்காசிக்கு வருவாங்க, குறிச்சிக்கொள்ளுங்க. ஜனவரி 4ஆம் தேதி தஞ்சாவூர் ஜில்லாவுக்கு வருவாங்க. தஞ்சாவூர் சொன்னால் பழைய தஞ்சாவூர் எல்லாமே. 1ஆம் தேதி இன்ஷால்லா 11-1 ஒன்றாம் மாதத்தில் கரூருக்கு வருவாங்க சார். எல்லாம் வியாழக்கிழமை தான் வரும், நீங்கள் பார்த்துக்கோங்க சார். அடுத்தபடியாக இன்ஷால்லா 3ஆம் ஜமாத்தில் மௌலானா முகமது சுல்தான் சாப் ஈரோடு ஹஜரத் அவங்க, ரஃபீக் சாப் லால்பேட்டு, மௌலா கலீப் சாப் செங்கல்பட், மௌலா ரசூல் சாப் வித்யாச்சலம், மௌலா பாஷா சாப் செங்கல்பட், மௌலா அப்துல்லா சாப் விழுப்புரம், மௌலா இதிலீஸ் சாப் அதராம்பட்டினம், ஹாஜி தமீம் சாப் செங்கல்பட் காஞ்சிபுரம், ஹாஜி ரஃபீக் சாப் தேடி. இவங்க ஜமாத் வருவாங்க இன்ஷால்லா 21ஆம் தேதி ஜமாத்தில் போகிறவங்க குறிச்சிக்கொள்ளுங்க. பொறுப்பு தரக்கூடிய 21 டிசம்பர் மாதம் செங்கல்பட்டு வருவாங்க, 28 டிசம்பர் மாதம் வரக்கோளம் வருவாங்க, 4ஆம் தேதி ஜனவரி 4ஆம் தேதி புதுக்கோட்டைக்கு வருவாங்க, ஜனவரி 11ஆம் தேதி சென்னைக்கு போவாங்க ஜமாத் ஜி. அடுத்தபடியாக 4ஆம் ஜமாத் மௌலா முகமது அலி ஹஜரத் திண்டுக்கல், மௌலா ஷேக் அலி சாப் திண்டுக்கல், மௌலா ஷேக் அப்துல்லா சாப் திண்டுக்கல், மௌலா சதாம் சாப் திண்டுக்கல், மௌலா யூனு சாப் திண்டுக்கல், மௌலா நயீம் சாப் பொள்ளாச்சி, முஃப்தி ஜுபேர் சாப் திண்டுக்கல், ஜுபேர் ஹாஜியா திருநெல்வேலி, காப் ஹாஜியா திண்டுக்கல், ராஜா முகமது ஹாஜியா திண்டுக்கல். இந்த ஜமாத் இன்ஷா அல்லா 21 டிசம்பர் மாதம் திருநெல்வேலி வருவாங்க, 28 டிசம்பர் ராம்நாடு வருவாங்க, 21-12 திருநெல்வேலி வருவாங்க, 28-12 ராம்நாடு வருவாங்க, 4ஆம் தேதி ஜனவரி சென்னை வருவாங்க, 11ஆம் தேதி ஜனவரி ஈரோடு வருவாங்க. கடைசியாக ஒருத்தமாக மௌலா உமர் சாப் சென்னை, மௌலா அனஸ் சாப் சென்னை, மௌலா நியமத் இப்ராஹிம் சாப் கூடலூர், மௌலா மன்சூர் சாப் விஷாலம், மௌலா இப்ராஹிம் ஃபான் சாப் சென்னை, மௌலா அப்துல் சலாம் சாப் சென்னை, மௌலா அப்துல் ஹக் சாப் நாமக்கல், மௌலா ரியாஸ் சாப் சென்னை, சாதிக் சாப் மீஞ்சூர், இன்ஜினியர் ஜுனை சாப் சென்னை. இவங்க இன்ஷால்லா 21 டிசம்பர் சேலம் போவாங்க, 28 டிசம்பர் மதுரை போவாங்க, 4 ஜனவரி திருச்சி மாவட்டம், 11ஆம் தேதி ஜனவரி மாதம் நாட்டார் கற்போவாங்க, வடார் கற்போவாங்க சார். இது மாதிரி ஜமாத் முடிவாக்கப்பட்டிருக்கு இன்ஷால்லா. அடுத்தபடியாக இன்ஷால்லா நிஜாமுத்தீனுக்கு 2 மாதம் மார்ச் ஏப்ரலுக்கு நம்ம தமிழ்நாடுக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. குறைந்தபட்சம் 100 உலமாக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. பொறுப்புதாரிகள்லாம் சேர்த்து மொத்தம் 200-300 பேர் வரணுன்றிருக்காங்க. அதனால் இன்ஷால்லா உங்கள் ஏரியாவில் உள்ள பழைய பொறுப்புதாரிகள், தியாக செஞ்சவங்க, ஏற்கனவே வெளிநாடு போனவங்க, ஏற்கனவே அதிகமாக மூச்சு நான் கொடுத்தவங்க, 3 வருஷத்துக்கு மேலே நான் 3 தடவைக்கு மேலே, இல்லை ஏற்கனவே நிஜாமுதீன் 2 மாதம் போயிருக்காங்க, அந்த மாதிரி பழைய பொறுப்புதாரிகள் இன்ஷால்லா நிஜாமுதீன் 2 மாதம் வரத்துக்காக நீட் வைங்க, பொறுப்பெடுங்க இன்ஷால்லா. அப்படிப்பட்ட நிஜாமுதீன் மார்ச் ஏப்ரல் போகக்கூடிய சாத்திகள் இன்ஷால்லா திண்டுக்கல் மர்க்கஸுக்கு ஜனவரி மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 9 மணிலிருந்து லுகோ வரை இன்ஷால்லா இந்த மர்க்கஸில் அவங்களுக்கு போகிறாங்க, அவங்களுக்கு தத்தி செய்வோம். அதுக்கு முன்னால் யாரும் டிக்கெட் போடாதீங்க, நீங்கள் மஷூரா செய்யப்பட்டு சொல்லுவாங்க, அதுக்கு பிறகு டிக்கெட் போடும். அதனால் இன்ஷால்லா ஜனவரி மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 9 மணிலிருந்து லுகோ வரை இன்ஷால்லா மர்க்கஸில் 2 மாதம் செல்லக்கூடியவங்களுக்காக வேண்டிய மஷூரா நடக்கும். கண்டிப்பாக அந்த பொறுப்புதாரர்கள் எல்லா செய்வாங்களும் வந்துச்சு. இதை மாதிரி தத்தி செஞ்சு கொள்ளுங்க. கல்லூரி மாணவர்களோடு இணைப்பு ஜெயலாளர் தக்காதா வச்சு வாங்கிக் கொள்ளுங்க இன்ஷால்லா.
அடுத்த ஜனவரி மாசத்துடைய இந்த ஜோதிஷால கணக்காது சால உங்களுடைய இஸ்திமாவுடைய பந்தல்ல இந்த விசாக்கணக்கம் செய்வாங்க சார். மதரசா மாணவர்களுடைய உழைப்பில் ஆரம்ப ஜோடில் வேலை செய்கிறவங்களை மட்டும் சேர்க்கணும், இந்த தஷ்கீல் ஜோடில் எல்லா மாணவர்களையும் சேர்க்கணும், 15 வயசுக்கு மேற்பட்ட எல்லா மாணவர்களையும் சேர்க்கணும். அதனால் இப்போ போட்டிருக்கிற ஜமாத் ஜோடு நடத்த தான் வருவாங்க, உழைப்புக்கு வர மாட்டாங்க. உழைப்பு வந்து தங்க தங்களுடைய ஜில்லாக்களில் உலமாக்கள் பழையவங்க அங்கே ஏதாவது அந்த மதரசாவுக்கு போனால் பேச்சை கேட்கக்கூடிய மாதிரியான ஆட்கள் இருந்தால் அவங்க பகுதியில் அவங்களே இணைச்சி மதரசாவுக்கு போய் தாவத்துடைய முக்கியத்துவத்தை சொல்லி இந்த மாணவர்கள் தாவத்தில் ஈடுபட்டால் என்ன லாபங்கள் இந்த விஷயத்தை சொல்லி அவங்கள தயார் செய்யணும். ஏன்னா மதரசாலேருந்து வெளியே அனுப்ப மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். அதனால் இதுக்காண்டி நீங்கள் ஒரு பெரிய மேனேஜ் செஞ்சால் தான் இந்த ஜோடு வெற்றியாகும். இல்லைன்னா போனதில் நிறைய ஜோடுகளில் எதிர்பார்த்த அளவுக்கு மாணவர்கள் வரல. இப்போ வந்து இந்த ஒழிப்பு நீங்கள் இப்போருந்தே ஸ்டார்ட் பண்ணால் தான் உங்களுடைய ஜில்லா அமைச்சர்கள் முடிவு செஞ்சு வருஷ உலமாக்கல் ஒத்து கொடுத்த உலமாக்களோட சேர்த்து பொறுப்புதாரிகளும் போகணும். இது உலமாக்கூடிய வேலை தானே நீங்கள் உட்காந்துட்டா பிறகு இந்த ஜோடு நடக்கிறதுக்குள்ள அர்த்தமே இருக்காது. அதனால் பழையவங்களும் இதில் பொருட்படுத்தி போங்க, உங்கள் பகுதியில் இருக்கிற மதரசாக்களுக்கு நேரடியாக போங்க. அது எப்படிப்பட்ட மதரசா இருந்தாலும் சரி நாங்கள் போங்க, இந்த விஷயத்தை சொல்லுங்கள், அசப்பு இஷா தான் இந்த விஷயத்தை தெளிவாக சொல்லுங்கள் சார். அதேபோல் இந்த மார்ச் ஏப்ரலுக்கு இங்கிலீஷ் பேசக்கூடியவங்க குறிப்பாக உங்களுடைய ஹல்தாக்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் தெருகி கொடுங்க. ஏற்கனவே மூணுச்சுலாம் முடிச்சவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களையும் சார் அந்த பதினேழாம் தேதி ஜோடுக்கு கூட்டிடுவாங்க. அதேபோல் முக்கியமாக உலமாக்கள் நமக்கு நிஜாமதியில் 100 பேர் இருக்க சொல்லியிருக்கிறான். இந்த மார்ச் ஏப்ரலில் மட்டும் 100 உலமாக்கள் தேவை நமக்கு. அதனால் ஜில்லாவில் அத்தனை பேர் வந்தால் தான் சாத்தியமாகும். அதே போல் வருஷ ஜில்லா போகிறவங்களும் 100 பேர் வர சொல்லியிருக்கான், அதுவும் உலமாக்கள். அது வந்து கொஞ்சம் கேப்பில் வர சொல்லியிருக்கான். அதாவது மார்ச் முதல்லே ஒரு 10-20 பேர், ரெண்டாவது 10ஆம் தேதி முடியும் போது ஒரு 10-20 பேர், இது மாதிரி வருஷ அந்த 2 மாதம் முடியும் வரைக்கும் கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு 100 உலமாக்கள் வர சொல்லி சொல்லியிருக்கான். நம்ம முழுமையாக 100 இல்லாட்டால் கூட நம்ம எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு கொடுத்தா தான் அந்த தக்காசை பூர்த்தி ஆகும். இல்லைன்னா அது வேறு ஏதாவது மாநிலத்துக்கு போகக்கூட வாய்ப்பு இருக்கு. இன்ஷா இந்த விஷயத்தை கவனத்தில் வச்சு இன்ஷால அந்த மார்ச் ஏப்ரல் தாண்டி தயாராகி வந்துடுங்க. அதேபோல் காலேஜ் மாணவர்களுடைய ஜோடு இருக்கே சின்ன ஜில்லா இருக்குல்ல, உதாரணமாக திருநெல்வேலி தனியாக, தென்காசி தனியாக, தூத்துக்குடி தனியாக, அது மாதிரி தனித்தனி ஜில்லாவாகவே வைக்க முயற்சி செய்யுங்க. இப்போ சில இடங்களில் சேர்த்து வச்சாங்க, அது மாதிரி இல்லாமல் ஒரு குறைந்தபட்சம் அந்த ஒரு ஜில்லாவாக ஃபுல்லாக 33 ஜில்லான்னு சொன்னால் அந்த 33 ஜில்லாக்களையும் நடக்கிற மாதிரி இருந்துச்சாங்கன்னா முயற்சி செய்யுங்க. அதேபோல் அந்த உழைப்பு அப்படி தான் அவங்களுடைய செமஸ்டர்லாம் இப்போ வந்து உதாரணமாக ஆர்ட்ஸ் காலேஜஸ் இருக்குன்னா அதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளுங்க. ஆர்ட்ஸ் காலேஜஸ் எங்கே இருக்குது, இன்ஜினியரிங் காலேஜஸ் எங்கே இருக்குது, அப்போ ரெண்டுக்கும் செமஸ்டருடைய வித்தியாசம் இருக்குது, அவங்க எப்போ எக்ஸாம், இதெல்லாம் முன் வச்சு முன்னாடியே தாங்க அதை யோசித்து மிஷனாக செஞ்சால் தான் அதை செய்ய முடியும். அதனால் தனித்தனியாக அதை வச்சுக்கொள்ளுங்க. அவங்க சொன்ன மாதிரி அந்த நிஷிஸ்க்கு வந்து 2-1 தான். அது சொல்லியாச்சா ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة من يطع الله ورسوله فقد رشد ومن يعصهما فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا أما بعد أوصيكم وإياي أولا بتقوى الله فإن الله تعالى أمر بالنكاح كما قال الله تبارك وتعالى
فَانْكِحُوا مَا طَابَ لَكُمْ مِنَ النِّسَاءِ وَنَهَانَا عَنِ الشِّفَاهِ فَأَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ يَا أَيُّهَا النَّاسُ اتَّقُوا رَبَّكُمُ الَّذِي خَلَقَكُم مِّن نَّفْسٍ وَاحِدَةٍ وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً ۚ وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ ۚ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا ۚ وَقَالَ تَعَالَىٰ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ حَقَّ تُقَاتِهِ وَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنتُم مُّسْلِمُونَ ۚ وَقَالَ تَعَالَىٰ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ وَقُولُوا قَوْلًا سَدِيدًا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ ۗ وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا قال النبي صلى الله عليه وسلم النكاح من سنتي وقال فمن رغب عن سنتي فليس مني قال النبي صلى الله عليه وسلم تناكحوا وتعارضوا وتكاثروا فإني أباهي بكم يوم القيامة ولو بالسقط أقول قولي هذا يغفر الله لنا ولكم ولجميع المسلمين والمؤمنين أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم மனமகன் எஸ் முகமது அப்துல் காதர் தகப்பனார் சமூர் பொள்ளாச்சி மணமகள் பெயர் ஹலீமா சாதியா தகப்பனார் பெயர் முகமது ஷபீல்லா ஈரோடு வக்கீல் முகமது ஷபீல்லா மகள் 14 கிராம் 8 மாதம் செலுத்தப்பட்டது மணமகன் சாட்சி முகமது அன்ஹர் மணமகள் சாட்சி அப்துல் காதர் بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا وعفوا عنا يا كريم يا رحيم يا الله اللهم صل على رسولك سيدنا وسندنا وشفينا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين يا حي يا قيوم برحمتك نستغيث يا حي يا قيوم برحمتك نستغيث يا حي يا قيوم برحمتك نستغيث اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل أحدا سهلا إذا شئت لا إله إلا الله الحليم الكريم سبحان الله رب العرش العظيم الحمد لله رب العالمين نسألك موجبات رحمتك وعزائم مغفرتك والغنيمة من كل بر والسلامة من كل إثم لا تدع لنا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا دينا إلا أديته ولا مرضا إلا شفيته ولا حاجة هي لك إلا قضيتها ويسرتها يا أرحم الراحمين بارك الله لكما وبارك عليكما وجمع بينكما في خير اللهم متعنا بأسمائنا وأبصارنا وقلوبنا وبارك لنا في أزواجنا وأولادنا وذرياتنا إنك على كل شيء قدير اللهم قدر حياتنا وحياة أهلنا وحياة أولادنا بالأعمال الصالحات اللهم اغفر أمة محمد صلى الله عليه وسلم اللهم ارحم أمة محمد صلى الله عليه وسلم اللهم اهد أمة محمد صلى الله عليه وسلم اللهم اهد الناس جميعا اللهم اهد الناس جميعا اللهم اجعلنا سببا لمن اهتدى اللهم احي الدين كله في العالم كله
அல்லாஹும்மா இஸ்லாம் இஸ்லாமல் முஸ்லிமீன் வாதல் ஷிர்க் வல் முஷ்ரிகீன் வன்சுன்னால் கவ்மில் காஃபிரீன் அல்லாஹும்மா ஷத்தித் ஷம்லஹும் அல்லாஹும்மா தம்மில் தியாரஹும் அல்லாஹும்மா மஸ்ஜித் ஜமாஹும் அல்லாஹும்மா ஹரிப் பிலாதஹும் அல்லாஹும்மா ஹாலிம் பைன கலிமதஹும் அல்லாஹும்மா ஜல்தில் அக்தாமஹும் அல்லாஹும்மா இன்னா நஜ்அலுக ஃபீ நுஹூரிஹிம் வநஊது பிக மின் ஷுரூரிஹிம் اللهم انصر اخوان المسلمين في كل مكان خصوصا في غزة خصوصا في فلسطين اللهم انصرنا على اعدائنا واعدائهم اللهم وفقنا لما تحبه وترضى واجعل اخرتنا خيرا من الاولى يا الله اني ولي باوني مني تروايا ہے اني پٹروڑی باوني مني تروايا ہے சகோதர சகோதரி பாவனை மன்னித்தருவாயாக உற்றார் உறவினை பாவனை மன்னித்தருவாயாக இந்த மனித இருக்கக்கூடிய அணிவிலை பாவனை மன்னித்தருவாயாக இந்த ஊர்வாசிகள் இந்த மகந்தாவாசிகளை பாவனை மன்னித்தருவாயாக உலகத்தில் வாழக்கூடிய அணிவொழி பாவனை மன்னித்தருவாயாக யாழ்ந்தா நாங்கள் கடந்த காலத்தை பாவத்தை கழித்து விட்டோம் யாழ்ந்தா கடந்த கால பாவத்தை மன்னித்து மீதக்கூடிய பாவத்தை அவர் பொருத்தமாக நடக்க தகுதி செய்வாயாக எங்கள் இன்று பிறந்த பாலகரை போன்று அழைப்பாயாக பரிபூர்ணமான ஈமானை தருவாயாக பரிபூர்ணமான எப்பயுமே தருவாயாக ஈமானோடு வாழ்ந்து ஈமான மன்னிக்க தொல்வி செய்வாயாக வாழும் காலமெல்லாம் மனிதர் துணை இமான்களும் தக்வீத் அனிமாவுடன் முதல் சொல்லை தரக்கூடிய பாக்கியை தருவாயாக நீ பார்க்கிறாய் என்ற எண்ணத்தோடு தொலை தோல்வி செய்வாயாக உள்ளத்தோடு தோல்வி செய்வாயாக பொழுதுபோக்கா தொழில் பாதுகாப்பாயாக சரணாசி எப்படி தொழுகாட்டினார் அப்படி தொலை தோல்வி செய்வாயாக வாழ்க்கையில் என்ன தேவைகள் இருக்கிறான் கேட்டால் தொழில் தேவைகளை கேட்டு பெறக்கூடிய அழைக்கப்பாயாக நாஃபியான இன்மை தருவாயாக சாலியான அமைச்சி தோல்வி செய்வாயாக மிகுந்த வாழ்க்கை நிச்சயமாக்கியப்பாயாக உன்னை மறந்து வாழக்கூடிய வாழ்க்கையின் பாதுகாப்பாயாக யாரெல்லாம் மக்களுடைய கண்ணியத்தை பேணி நடக்க தோல்வி செய்வாயாக எல்லோருக்கும் கண்ணி கொடுத்த தோல்வி செய்வாயாக எல்லோருடைய ஹக்கை நிறைவேற்ற தோல்வி செய்வாயாக யாரெல்லாம் இக்கிராமல் நடக்க தோல்வி செய்வாயாக பெரியவர்கள் கண்ணியத்தை பாக்கி தருவாயாக சிறியவர்களின் அன்பு காட்டுகளை தோல்விக்கு தருவாயாக பெருமையற்று பாதுகாப்பாயாக அகங்காரம் ஆணவத்தின் பாதுகாப்பாயாக பணிவை தருவாயாக சல்லந்தாசி இந்த மனத்தின்படி வாழ்ந்து காட்ட அப்படி வாழ தோல்வி செய்வாயாக எல்லோருக்கும் விட்டுக் கொடுத்த தோல்வி செய்வாயாக என்னுடைய எல்லா ஆமாவின் இஹ்லாஸ் நிச்சயமாக்கிப்பாயாக வேறு சாவணி புகழுக்கான சொல்லும் பாதுகாப்பாயாக உன்னை பொருத்தத்தை செஞ்சு எல்லா கணிச்சு தோல்வி செய்வாயாக உலகமும் விதாயத்தின் காட்டு விஷயங்களை தாரசனாக்கிப்பாயாக இங்கே என்னென்ன முடிவுகள் செய்யப்பட்ட அந்த முடிவு நடக்க தோல்வி செய்வாயாக அது லேசாக்கிப்பாயாக நடக்கக்கூடிய எல்லா இஷ்டமாக்களையும் கபூர் செய்வாயாக அதன் மூலம் மனித சிறுநாய்க்கு இதாயத்தை பேசலா செய்வாயாக எல்லா போர்டுகளையும் கபூர் செய்வாயாக வேலை ஏற்பட்ட அணிகளையும் கபூர் செய்வாயாக யாரெல்லாம் எதுவும் ஒற்றுமையாக வேலை தகுதி செய்வாயாக வேற்றுமையின் பாதுகாப்பாயாக யாரெல்லாம் வேற்றுமையின் பாதுகாப்பாயாக இன்னும் சூழ் சொல்லப்படாத சூழ்நிலை நடக்க செய்ய தொலைபி செய்வாயாக இஸ்லாமத்துடைய பெரியார் சொல்லப்படி சொல்லும்படி நடக்க தொலைபி செய்வாயாக யாரெல்லாம் யார் அகமது ராகுமீன் எங்களிடம் யாரெல்லாம் சென்று விட்டார்களோ அவருடைய பகுதியை சொல்றது பூச்சோலையாக கேட்பாயாக எனக்கு பிரதோஷ நிச்சயமாக கேட்பாயாக மேலான அந்தஸ்து தருவாயாக இருக்கக்கூடிய அண்ணனுக்கு நீண்ட ஆயுத தருவாயாக நிறைந்த செயற்பாடு தருவாயாக பல்லாண்டு காலம் சீரும் சிறப்பமான தொலைபி செய்வாயாக நோயற்ற வாழ்வை தருவாயாக துறைவற்ற செல்வத்தை தருவாயாக யாரெல்லாம் வயதிலிருந்து ஆண்கள் பெண்கள் வைத்திருக்க ஒற்றுமையாக அவர்களை ஹாஃபிதாக்கிப்பாயாக ஆலிமாக்கிப்பாயாக தாயாக்கிப்பாயாக தாயாக்கிப்பாயாக ஹாதியாக்கிப்பாயாக முத்ததியாக்கிப்பாயாக முத்தத்தியாக்கிப்பாயாக அல்ல உன்னை கட்டணமே நடக்கூடிய குழந்தையாக்கிப்பாயாக உன்னை அமைக்கூடிய சுண்ணத்தின்படி நடக்கூடிய குழந்தையாக்கிப்பாயாக உன்னை கட்டணம் உன்னை அமைக்கூடிய சுண்ணத்தை உலகம் போராமல் சேரக்கூடிய குழந்தையாக்கிப்பாயாக
என்னுடைய எல்லா தேவையும் பூர்த்தியாக்கி தருவாயாக, முஸ்லீம் சமுதாயத்தை பாதுகாப்பாயாக, இஸ்லாத்தை பாதுகாப்பாயாக, எல்லா பக்தர்களையும் பாதுகாப்பாயாக, மதரசாக்களை பாதுகாப்பாயாக, மக்தபுகளை பாதுகாப்பாயாக, தாலுகாக்களை பாதுகாப்பாயாக, மருத்துவர்களை பாதுகாப்பாயாக, நீனுடைய எல்லா இஸ்லாமையும் பாதுகாப்பாயாக, நீனுடைய எல்லா இஸ்லாமையும் பாதுகாப்பாயாக, யாருந்தா எங்களுடைய எல்லா தேவையும் நீ பூர்த்தியாக்கி தருவாயாக, எங்களுடைய தேவையில் எங்களுடைய அறிமுகம் யாருந்தா எங்களுடைய தேவையில் நீயே பூர்த்தியாக்கி தருவாயாக, எல்லா தேவையும் பூர்த்தியாக்கி தருவாயாக, மக்களுக்கு கையெழுத்து பாதுகாப்பாயாக, சுவாட்சிகள் பாதுகாப்பாயாக, ராசன் தப்பு பாதுகாப்பாயாக, நன்மையான வாழ்க்கை தருவாயாக, உயர்ந்த வாழ்க்கை தருவாயாக, எங்களுக்கு ஒற்றுமை தருவாயாக, அவர்கள் நாயகம் சொல்ல எந்த செயலை கேட்டால் அந்த செயலை தருவாயாக, எந்த சரையை விட்டு பாதுகாப்பு அந்த சரையை பாதுகாப்பு தருவாயாக, யாரெல்லாம் உலகமும் விதாயத்தில் காட்டு விஷயங்களை காணசலாக கேட்பாயாக, எங்களது ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களுக்கும் விதாயத்தை கொடுப்பாயாக, அவர்களுக்கு ஈமான பாக்கியத்தை கொடுப்பாயாக, நீளமான நேர்மையான ஆட்சியாளர்கள் நுழைப்பு பகுதி செய்வாயாக, அநியாயக்கூடிய ஆட்சியர்கள் எங்களை காப்பாற்றுவாயாக, யாரெல்லாம் யாரெல்லாம் இஷ்டமாக்கி உழைத்தார்களோ முயற்சித்தார்களோ என்னென்ன வகை உதவி செய்தார்களோ அவர்களுக்கு மேலான உதவி செய்வாயாக, எங்களுடைய துவாவை பதிவு செய்வாயாக, ரப்பனா தக்கப்புல் மின்னா மாத்தான சாலிஹா சுலஹனா மாத்தான ஃபாசிதா ரப்பனா ஆத்தினா ஃபிதுன்யா ஹசனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار رب اغفر لنا وارحمنا ولوالدينا ولمشايخنا ولأساتذتنا ولجيراننا ولمن أحب واصل إلينا ولمن عاننا في ديننا ودنيانا ولمن أوصانا بالدعاء وصلى الله تعالى وسلم وبارك على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.